நம்ம தளபதி விஜய் அவர்கள் சர்க்கார் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வச்சு உம்முன்னு கம்முன்னு ஜம்முன்னு சொல்லி ஒரு தத்துவம் சொல்லியிருப்பார். அந்த தத்துவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே யார் சொன்ன லைன்னு தெரியல அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பார். இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தா, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால் விஜய் சேதுபதி சொல்லியிருக்கிறாரு. சரி, அவர் சொன்னது தான் இவர் எடுத்து பேசியிருக்கிறாரோ அப்படின்னு யோசித்தா, 1973 மறுபிறவி அப்படின்ற படத்தில் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் இதே வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. இது காப்பியா இன்ஸ்பிரேஷனா நீங்களே சொல்லுங்களே. இது யார் சொன்ன லைன்ஸ்னு தெரியல, பட் நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அது என்னென்னா, உசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா? நான் நேரம் எங்கள் அம்மா வந்த போய், அம்மா அம்மா குமுதா முட்டு வாசல் விளக்கலாம் கும்முன்னு இருக்குதுமா, நம்ம எப்படி தான் கம்முன்னு இருக்குண்ணா, எங்கள் அம்மா உம்முன்னு இருக்கு. என்னடா கேளுங்க, ஒரே வருத்தமா இருக்கிறேன். நீங்க என்னடா கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, ஜம்முன்னு ஊற பார்க்க போறேன்.